ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இறா பப்ஸு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பப்ஸுக்கு தேவையானது 2 கப்பு மைதா மாவு, கொஞ்சமாக வந்து ஈஸ்ட் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு லைட்டாக நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். மேலே எண்ணெய் போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் மாவு ஊறட்டும். இப்போ வந்து நம்ம பப்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு எறா கிரேவி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, எறா சின்ன சின்னதாக கட் பண்ண எறா, 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, குடமிளகா பச்சை கலர், அதே மாதிரி வந்து ஆரஞ்சு கலர், அதே மாதிரி சிகப்பு கலர், இஞ்சி பூண்டு நசுங்கினது, தக்காளி. இப்போ 2 ஸ்பூன் வந்து ஒலிவ் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ பெருஞ்சீரகத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதக்க எடுத்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அந்த டைமில் வந்து எறா சேர்த்துக்குங்க. கழுவி வச்ச எறா சேர்த்துக்கலாம். எறா போட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம வதக்க எடுத்துக்கலாம். எறா வதங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து குடமிளகாலாம் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கையோட சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்குங்க. இப்போ சில்லி பவுடரும் சேர்த்துக்குவோம். எல்லாமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூள் சேர்த்த பிறகு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த எறா தண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய், அவ்வளோதான். இதுலேயே வந்து நம்ம நல்லா வந்து வரல நல்லா கிரேவி மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடிமேட் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 4 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நான் கொஞ்சோண்டு பட்டர் தடவுறேன். இப்போ எறா வறுவலை வந்து அழகாக உள்ளே வச்சாச்சு. மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மடித்து அடிக்கிட்டோம். இப்போ வந்து மேலே பட்டர் கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கலாம். மேலே இந்த மாதிரி தடை விட்டணும். எல்லா பக்கமும் வர மாதிரி தடை விட்டுடுங்க. இப்போ வந்து 20-25 நிமிஷம் வரைக்கும் அவலை வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஊற வச்ச மாவையும் எடுத்து நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ மாவை உருட்டிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 கட் பண்ணிட்டோம். இப்போ எறா வச்சு மடிச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் மடித்து எடுத்துக்குவோம். அப்படியே மாவு ஊற்றி சம்சா மாதிரி நான் செஞ்சேன். அதே மாதிரி நீங்களும் விதவிதமாக நம்ம செஞ்சு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான்.
இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். இதெல்லாம் நான் மடித்தெல்லாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். சிறுத்தியை பண்ணி பொறிங்க, அப்போ தான் வந்து மாவு உள்ளெல்லாம் வேகும் நல்லா. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம் அடுப்புலேருந்து. இப்போ நம்ம அவனில் வச்சு தான் ரெடி ஆகிடுச்சு, இதுவும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அவனில் வச்சு எடுத்த பப்ஸும் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து நம்ம எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துருக்கோம். அவன் இல்லாதவங்களுக்கு எண்ணெயில் கூட நம்ம பொறிச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, ரெண்டுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எண்ணெயில் பொறிச்சது நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து அவனில் வச்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோ. இந்த பாருங்க, இது அவனில் வச்சது, இதுவும் சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் யாராக வச்சு எந்த பொருள் இருக்குதோ நம்ம வீட்டில் என்ன செஞ்சு இந்த மாதிரி வந்து நம்மளும் ருசியாக வந்து ஒரு பப்ஸ் நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. நன்றி, வணக்கம்.